கம்பத்துல எல்லாரும் உன் ஊர் சே ராம்கோவங்க ராம்கோவங்கன்னு என்னை கேக்குறாங்க. நீ என்ன சொன்ன மீனா? நான் என்ன சொல்லுவேன், என் ஊர் சே மெட்ராஸ் வழியா வீடு கட்டிட்டு திரிறாருன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதானடி உண்மை? போத நாள் வாரத்துக்கு ஒரு தடவை வீட்டுக்கு வந்துட்டு இருந்தீங்க, சரி, அப்புறம் 15 நாள் ஆச்சு, இப்ப மாச கணக்கா வீட்டுக்கே வர்றதில்ல, நானே தேடி வர மாதிரி ஆயிருச்சு. மீனா, நான் தான் அடிக்கடி போன் பண்றேன், இமெயில் அனுப்புறேன், அப்புறம் என்ன? ஏங்க, அது மட்டும் போதுமா? இப்ப கூட நான் ஏன் வந்தேன் தெரியுமா? உங்க பிள்ளை கேண்டியா வந்தேன். நம்ம மகனுக்காகவா? ஆமா, அவன் பொம்மை துப்பாக்கி கேட்டையா வாங்கி கொடுத்தேன். சரி, சிறுகுமார் ஹோட்டல்ல பரோட்டா வேணும் கேட்டையா வாங்கி கொடுத்தேன். இப்ப நடன தெருவுல பிள்ளைங்க ஊரா சேர்ந்து சேர்ந்து விளையாடுதுங்க, சேர்ந்து விளையாட ஒரு தமிழ் பக்கம் வேணும் கேட்டியா, நான் என்ன பண்ணுவேன் தனியாளா? அடி கள்ளி, உனக்கு ஆசை இருக்குங்கறத சிம்பாலிக்கா சொல்ற பத்தியா? இன்னொன்னு, நீ கோவத்துல செவந்திருக்க மாதிரியே நீ வாங்கிட்டு வந்த ஆப்பிளும் செவந்திருக்கு. கட் பண்ணு, கட் பண்ணு. சித்தாளி எவனாவது வந்து ஓசி கட்டுறப்பறான், சீக்கிரம் கட் பண்ணு, தின்றுவோம். யாருங்க இது? இவளா சித்தாளு, டீ குடிக்கணும், சில்லற காசு கேட்டு வந்துப்பா. இங்க என்ன உனக்கு வேலை? போ. பணம்லாம் செட்டில் ஆயிடுச்சா? ஆ, நேத்தே ஏடிஎம்ல போட்டாரு. ஏங்க, இது எதுக்கு இவ கேக்குறா? இல்ல, இவ புருஷன்ட்ட சொல்லித்தான் நான் பேங்க் போச்சேன்னா அது உனக்கு வந்துருச்சான்னு செக் பண்றா. ஏய், போ. உன் பேர் என்ன? கம்பம் மீனா. மேஸ்திரி, நீ குடுக்கற 75 ரூபாய்க்கு இவ தான் வருவா. நான் வர மாட்டேன், ஏன்னா நான் ஃபாரின் ஃபிகர். என்னயா? ஐயோ ஐயோ, என்னயா 75 ரூபாய்க்கு? கேவலம் உனக்கு சித்தா கேக்குதா? என்ன போட்டு அதுல தோசை ஊட்டி கொடுத்தா நல்லா ருசியா திங்கிறீங்களா? ஏன்டா நம்மள நம்பி ஒரு பில்டிங் கட்ட சொல்லியிருக்காங்க, நீ கலவையில் காரி காரி துப்பி கட்டினா என்னடா அர்த்தம்? அப்படித்தான் நம்ம சம்பாதிக்கணும்னா காசு வைக்கிற பையில காரி துப்பி போடுவேன். இங்கே பார், எவ்வளோ பெரிய உயரமாக இருக்கு, மேலேருந்து குதிச்சு விழுந்துச்சா, இப்படியெல்லாம் சம்பாதிக்கிறதுக்கு. உங்களை பார்க்க ஆள் வந்திருக்கிறாங்க, போங்க. போமா, புளிச்சல எங்களுக்கு போக தெரியாது, போ. இங்கே பார், ராம்கோன்னா நேர்மை, நேர்மைன்னா ராம்கோ, நேர்மையாக இருக்க கற்றுக்க. எல்லா பையலுக்கும் புத்தி சொல்ல வேணாமா? என்ன கேளு, அங்கே போலீஸ் தூக்கி வைப்பா. ஓகே, சிந்திராம கொண்டு போமா. ஐ வில் கால் யூ பேக். ஓகே. ஐயோ ஐயோ ஐயோ, வாயா நண்பருக்கு ஒரு ஐடியா சொல்லு, பழசெல்லாம் மறந்துடு. இவர் பேர் முருகன். அப்படியா? வணக்கம் வணக்கம், நல்ல பேர் முருகனா. ஆமாங்க. இப்போ என்னன்னா, இவருக்கு பக்கத்தில் 10 கிரவுண்டில் இடம் இருக்கு, அதை பிளாட் போட்டு வச்சிருக்காரு. சூப்பர் சூப்பர் ஐடியா. நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கிற பிளாட் எல்லாம் விற்று போகுது. ஆமாம், இங்கே இல்லை, நம்ம பிளாட் விற்க மாட்டேங்குது, என்ன பண்ணுறதுன்னு என்கிட்ட கேட்டார். அதானே, இங்கே வாயா, நம்ம மேஸ்திரி ஒருத்தருக்கார், அவர் நல்ல ஐடியா கொடுப்பார். சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கேன், பார்த்து பண்ணிக்க. பண்ணிக்கலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நல்லா கேட்டுக்குங்க. நான் சொல்கிற பாயிண்ட் எல்லாம் நீங்கள் பேப்பரில் அட்வர்டைஸ் மட்டும் கொடுக்கணும். ஓகே, சரிங்க. என்னென்னா, நீங்கள் வாங்க போகிற ராசியான வீட்டு மனை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து மினிமம் 7 கிலோமீட்டர் தான். யோ, சென்ட்ரல்ல இருந்து 35 கிலோமீட்டரியா? என்னையா உங்கால இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு? ஏன், வாங்க போறவன் வீட்டை வந்து அளந்து பாப்பானா இல்ல சென்ட்ரல்ல இருந்து அளந்து பாப்பானா? இப்படி எல்லாம் ஐடி முட்டியா பேசுற பிளாட்டே விற்காது. ஏமா, அந்த இங்க நிறைய பேர் இருக்காங்க, சொல்லுங்க, வாங்க வாங்க. ரெண்டாவது பாயிண்ட் சொல்லுங்க. அதாவது, உங்கள் வீட்டு மனை அருகில் டென்டல் காலேஜ், மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், ஏன் அஸ்ட்ரேச்சியம் கோயிலே வீட்டு பக்கத்துல மாத்த போறாங்கன்னு அடிச்சு விடு. லாஸ்ட் வெரி குட் பாயிண்ட் கேட்டுக்கங்க, சொல்லுங்க. இந்த பொம்பளை பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணா பட்டுச்சலை இலவசம், மகை பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணா சுடிதார் இலவசம், மகன் பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணா இந்த கிரிக்கெட் பேட்டு இலவசம். இப்படி இலவசம் இலவசம் இலவசம்னு ஒரு 10 இலவசத்தை போட்டு விட்டோம்னு வச்சுக்கோங்க, ஊர் பய பூரா மயங்கி நம்ம கிட்ட வந்துருவாங்க. கடைசியா ஒரு ஹைலைட் கண்டிப்பா கேட்டுக்கங்க, அது சொல்லுங்க. அட்டாச் பாத்ரூம் நம்ம பிளாட்ல இருக்கோ இல்லையோ?
அசிங்கமான புண்டா டிக்கெட் அத்தனை பேர் நம்மகிட்ட பிளாட் வாங்குவாங்க. ஐடியா ஓகேவா சார்? ரொம்ப நன்றி மேஸ்திரி, நீங்க சொன்னதெல்லாம் விளம்பரமா கொடுத்து பிளாட்டை வித்துட்டு வந்து உங்களை பாக்குறேன். நேர்மையா இருந்தா பிளாட் ஒண்ணு கூட விக்காது. நீதான ஆமா, இந்த செயின்ல அதுல வாங்கி போட்டதானே, இதனை அட்டாச் பண்ணதா? இல்ல, இந்த பேக்ல இருக்க காசெல்லாம் கதறமுடா உன்கிட்ட வந்ததுக்காக. அப்படியா? டேய் இங்க வாடா, பக்கத்துல வாடா, அட்டாச் பாத்து பக்கத்துல வாடா. பாக்கெட்ல துப்பு. ஐயோ வெட்டிலியா. டேய் அடுத்த பூமி பூஜைன்னு ஒண்ணு போட்டா உன்னைய பழி கொடுக்கறதான்டா முத வேலை. டேய் இவ்ளோ ஹைட்டா கட்டி வச்சிருக்கே, மேல இருந்து விழுந்து சாயண்டா இந்த பொல பொலைக்கிறக்கு நீ எல்லாம். அது பேலன்ஸ். இது இன்னைக்கு வந்தது. பேலன்ஸ் 30 மூட்டை. சார் சந்தோஷ் சார். என்ன? B2 பிளாட் ஓனர் வந்திருக்காரு, உங்களை பார்க்கணுமா? வேலையா இருக்கிறனால ஓனர் வந்திருக்காரு, நீயே அவங்கள பார்த்துக்கோ. நானே பாத்துறவா? ஓகே. ஹாய் ராம்கோ. எங்க தாடி மம்மி வந்தாங்கல்ல, உங்ககிட்ட என்ன சொன்னாங்க? தாடி மம்மி வீட்டில் இல்லைன்னு டான்ஸ் ஆட சொன்னாங்க. என்ன சார் இது? குபேர மூலையில குத்த வச்சு உட்கார கூடாது, ரெண்டு பெட்ரூம் கிடையில பெரிய சன்னலா வையி, சனி மூலையில லெந்தா சாக்கடைய கட்டு, என்னென்னமோ சொல்லிட்டு போறாங்க. நான் என்னத்தான் செய்யறது? ராம்கோ, என் மாமியார் சொல்றதெல்லாம் கேட்காத. சாவி மட்டும் தான் காட்டணும், சைட காட்டக்கூடாது. மேடம் நீங்க சூப்பர். மேடம் சொல்ற வார்த்தை சூப்பர்ங்கிற, அதாவது ஒரு மனுஷன் முன்னேறதுக்கு உழைப்பு தான் முக்கியம், வாஸ்து முக்கியம் இல்லைன்னு மேடம் சொல்றாங்கல்ல, அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் என்ன மேடம் இப்படி பேசுறாரு என்ன எலி செத்து போச்சுங்கிறாரு? நடேசன் சார் நல்லா கேட்டுக்கங்க, நீங்க சொல்றபடி பிளாட்டை மாத்தி கேட்டா 40 லட்சம் ஆகும், உங்க அப்பா சொல்றபடி கேட்டா 10 லட்சம் தான் ஆகும். பாத்துக்கங்க, யோசிச்சுக்கங்க. முதல்ல என்ன சொன்ன? 5 லட்சம் தான் நாம சொன்னேன் சார். முத போட்ட கொட்டேஷனை விட சிமெண்ட் விலை, சல்லி விலை, சுண்ணம்பு விலை எல்லாம் ஏறிக்கிட்டே போகுது, தெரிஞ்சுக்கங்க. பெரிய எடுத்து என்ன சார் பிரச்சனை? அவசரப்பட்டுட்டீங்களே, அவசரப்பட்டுட்டீங்களே ஐயா. வந்துட்டேன் சார்.
30,000 கோடி செலவு பண்ணி மெட்ரோ ரயில் திட்டம் போட்டு கோயம்பேடு வடபழனி கிண்டி சைதாப்பேட்டை எல்லாம் தாண்டி வந்தா பல்லாவரத்துல உன் பில்டிங் கிராஸ் ஆயிருக்கு. வாட்டர் பிளாக் இல்ல பில்டிங் பிளாக் ஆயிருக்கு. இதுக்கு தான் ஒயிட் கலர் பெயிண்ட் அடினு சொன்னேன். அவங்க கலர் சொல்லல, வேற ஏதோ பிளாக் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. சார் இப்ப நாங்க என்ன சார் செய்யறது? சொல்றோம். என்னது நம்ம பில்டிங் மேப்ப கூட பெருசா இருக்கு. என்னடா இவங்க கவாய் செருப்பெல்லாம் போட்டு வந்திருக்காங்க, ஏதோ நாடக நடிகர் மாதிரியே இருக்கு. சங்கரு சங்கரு, அவெல்லாம் டிடிஆர் கோட்டு போட்டு டாக்டர் வசனமா பேசிக்கிட்டு இருக்க, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. மப்டில மப்டில வந்திருக்காங்க. மப்டில ஆபீசரா? போலீஸ் மட்டும் தான் மப்டில வருவாங்கல்ல, இந்த மாதிரி அவசர மப்டில தான் வருவாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், கோவப்பட்டு பேசுறத ஆபீசர் எல்லாம் கொந்தளிச்சிருவாங்க. என்ன கொன்னே புரிய? நீ தான் அநாசியமா பேசிட்டு இருக்க. என்ன என்ன? 30,000 கோடி செலவு பண்ணி மெட்ரோ ரயில் விட போறோம். எனக்கு பப்ளிக் தான் முக்கியம், உன் பில்டிங் முக்கியம் இல்ல. சார் நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கீங்க, பயமா இருக்கு. வேட்டி வந்துடியா? வந்துடியா? ஒரு பெரிய ஆபீசர் கிட்ட எப்படி பேசுறேன்னு தெரியல. சரி சார், சரி சார், தேவையில்லாம மெமோஸ் நடாதியா. களத்துல நான் இறங்கினா தான் கரெக்டா இருக்கும் நினைக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் அப்புறமா உன் கூட வந்து நான் என்னடா செய்யறது? சார் நீங்க ஒரு 5 நிமிஷம் மேப்ப நல்லா பாத்துட்டு இருங்க, நாங்க போய் பேசிட்டு வந்துடுறேன். என்ன சார்? வாயா வாயா, சீக்கிரம் வா, இல்லைன்னா ட்ரெயின் பில்டிங் குள்ள போயிடும். வாயா, ஏன் அழுகுற? என்ன இவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டி இருக்கு, திடீர்னு இடிக்கணும்னா நம்ம ஃபியூச்சர் என்ன ஆகும்? நீ ஏன் அழுதுக்கு இருக்க? எந்த அதிகாரி இருந்தாலும் ஒரு விலை இருக்குமியா? இந்த 3D என்ன விலை? நான் போய் பேசிட்டு வரேன். நீ மட்டும் பேசினா ஓகே ஆயிருமா? நீ இங்க இருந்தேன்னா அவங்க கிட்ட பேசி ட்ரெயின் ரூட்டே மாத்தி விட்டுருவேன். முடியுமா? யூ ஆல் தயா ஷார்ட், ஆனா அவருக்கு ரொம்ப ஸ்மார்ட். வந்துடுறேன், சீக்கிரம் போ. சார் கை கொடுங்க சார். அண்ணே எமோஷன் ஆவறீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. இப்ப கை கொடுங்க சார். ஓகே சார், இது ஓகே சார். இது ஓகே சார். நோ 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 சார், திஸ் இஸ் ராங். ஐயோ சார், பில்டிங் 40C தான் சார். இது ஓகே சார். ஓகே, ஒரு 5 நிமிஷம் சார், பேசி கரெக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்துறேன். ஓகே சார். ஓகே, டன். பா பா பா. யோ, ஒரு ஒளியா பேசி முடிச்சிட்டயா? காசு கொடுத்தே ஆகணுமா? யோ, என்ன எப்படி பேசிக்கிறீங்க? பஸ்ஸு போற பாலத்துக்கு இடஞ்சல இருக்கு, நடிகரோட கல்யாண மண்டபத்தை தூக்கிட்டாங்க. ஆமா ஆமா, இது ட்ரெயின், கண்டிப்பா காசு கொடுத்தாதான் வேலை நடக்கும். சங்கர், சென்ட்ரல் கவர்மெண்ட்ங்கற ட்ரெயினுங்கற அந்த அளவுக்கு காசு கொடுக்கிறதுக்கு எங்கிட்ட எங்கடா இருக்கு? பேசாம முதலாளி போன் போட்டு சொல்லுமா? 3000 ரூபாய்க்கு போய்ட்டு முதலாளி போன் பண்ணுவ நீ? ஏண்டா 3000 only? இந்த பில்டிங் குள்ள ட்ரெயின் வராம இருக்க 3000 தானா? 5000 ரூபாய் கொடுத்தனா சரி, ட்ரெயினே ஓங்கையில கொடுத்துறாங்க. உண்மையிலேவா? உண்மையிலேயா? என்ன சத்தியமா தான் சொல்றியா? அதுக்கா தானே எத்தனை கட்ட பேச்சு வார்த்தை நடத்திக்கிறீங்க? காசு குடியா? குடுன 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 குடுன. கூப்பிடக்கூடாது. ஆனா நீ வாட்டர் பிளாக் வாட்டர் பிளாக் பாத்தியா, அதுலதான் அவன் நம்பினான், அதனாலதான் உன் உயிரோட வர. அண்ணா டே விஜய் கணேஷ், நீ என்னதான் கோட்டு சூட்டு போட்டாலும் குடுகுடுக்கார மாதிரியே இருக்க. அண்ணே சங்கர்னு அப்படிலாம் சொல்லப்படாதுன்னு அண்ணே, சீக்கிரம் காசு கொடுங்க. நாலு பேர் அந்த பிரபா வயசு சோடாக்கா வெயிட் பண்றாங்க, சீக்கிரம் கொடுத்து நானும் அவங்க போய் ஜாயின் பண்ணிடுவேன். இருக்கு, சீக்கிரம் கொடுங்க, கையெல்லாம் உதறது. போய் தொலைங்க அண்ணே. என்ன போயிட்டாங்களா? அனுப்பிட்டேனே. இன்னைக்கு எவன் மூஞ்சில முழிச்சேன்னு தெரியல, கையில வச்சிருந்த 3000 ரூபாயும் புடிங்கிட்டு விட்டாங்க. இன்னைக்கு நீ முழிச்ச முகம் தானே உனக்கு ராசி. என்ன சொல்ற? இதனால உனக்கு 2000 ரூபா வருமானம் வந்திருக்கனே. அப்படியா? எப்படி அண்ணே? அவங்க கிட்ட வெறும் 3000 ரூபாய் கொடுத்துட்டு 5000 ரூபாய்க்கு வவுச்சர் போட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். அதை நீ முதலாளிகிட்ட கொடுத்து பணம் வாங்கிக்கின. எனக்கு எந்த கமிஷன் வேணாம்னு நீ அழ? எனக்கு தெரிஞ்சு லஞ்சம் கொடுத்ததுக்கு வவுச்சர் போட்டு வாங்கிட்டு வந்த ஒரே ஆள் நீ தான்டா.
ஆனா என் முன்னேற்றத்துக்கு நீ ரத்தம் சிந்துற. அடுத்த வாரிசு அச்சல்லோ. அங்கிட்டு யாரும் கோட்டு போட்டு வர மாதிரி நீ அங்கிட்டு போ. நாங்க ரெண்டு பேரும் டீ சாப்பிட்டு அப்புறமா வரோம். வருதுன்னு சொன்னாங்களே அத கூட மன்னிச்சிருவோம்டா. ஆனா நான் கொடுத்த லஞ்ச காசுக்கு ஒரு வவுச்சர் போட்டு கொண்டு வந்து மேஸ்திரி வர்ற நேரம் ஆயிருச்சு. நாசர் கம்பி மாதிரி வர்றப்பா கம்பீரமா நிக்கணும், அப்பதான் செலக்சன் பண்ணுவாரு. என்னையா மிலிட்டரிக்கு ஆள் எடுக்கிறியா? எப்படி நேரமா நிக்கிறது? என்னமோ இவங்கதான் புதுசா பில்டிங் கட்டுற மாதிரி. யோ, மிலிட்ரிலாம் மாச சம்பளம் தான், நாங்களாம் டெய்லியும் தட்டிட்டு போயிட்டே இருப்போம்ல. எங்களுக்கெல்லாம் 12 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு. பர்மாவிலேயே பாலம் கட்டினவங்க எங்களுக்கு போய் செலக்ஷன் பண்ணுறீங்களாக்கோ? பின்ன என்னத்துக்கு பல்லாவரத்துல இருந்து பள்ளம் தோண்டிருக்க? பேசாம இருமா. தமிழ்நாட்டிலேயே எம்ஜிஆருக்கு அப்புறம் என்டிஆருக்கு அப்புறம் கேஆர் விஜயாக்கு அப்புறம் இனிஷியலோட பேர் வச்சது எங்க அண்ணன் ராம்கோ மட்டும்தான். டேய், இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தெரியலையாடா. உனக்கே தெரியும், பில்டப் குடுக்கலனா பேமெண்ட் கட் பண்ணிடுவேன்டா. ஐயோ, எம்ஜிஆர் அப்புறம் என்ன சொல்லிட்டேனடா? ராம்கோ 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 ராம்கோ. என்ன கொடுத்தாச்சா? எல்லாம் கரெக்டா கொடுத்தாச்சு. என்ன அவங்க அம்மா சோலே படம் பார்க்கும் போது பிறந்திருக்கான். பழைய படமா இருக்கு. நீங்க எதுக்கு இங்க லைன்ல நிக்கிறீங்க? நீங்க ஏ பிளாக்கா, பி பிளாக்கா, சி பிளாக்கா, எந்த பிளாக்கு ஓனர் சொல்லுங்க. எப்ப முடியும், எப்ப உங்ககிட்ட சாவி கொடுக்கறோம்னு டீடைலா சொல்லிடுறோம். எந்த பிளாக்ல வேலை செய்யணும்னு நீங்க தான் சொல்லணும். என்னடா, நீங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க? சித்தாள் வேலைக்கு தான் வந்திருக்கேன். சித்தாள் வேலைக்கா? என்னடா இப்படி சித்தாள் வேலைக்கெல்லாம் சிக்கன் சிம்பரன் மாதிரி வந்தா சிங்கிளால் என்னதான் பண்ண முடியும்? இங்க பாரு பாப்பா, நீ போட்டிருக்க டைட் ஜீன்ஸுக்கு டைட்டல் பார்க்கலன்னா வேலை இருக்கு, இங்க கிடையாது, கிளம்பு. நீங்க வேலை கொடுக்கலன்னா என்ன பரவாயில்ல. அப்ப அண்ணி அப்பாயின்மெண்ட் பண்ணிடலாமா? அண்ணியா? ஒரிஜினலாவா? அட விடுங்க குழந்தனாரே, அப்பாயின்மென்ட்க்கு அப்புறம் சுத்தி சுத்தி வருவாரே. அது எப்படிங்க? இந்தால உங்க பின்னாடி லோலோன்னு சுத்தானு உங்களுக்கு எப்படி முன்னாடியே தெரியும்? சங்கர், சாரி அண்ணே, உங்களுக்கு 1008 குழந்தையா இருக்கும்போது அன்னைக்கில இருந்து குழந்தையா இருந்தா என்ன தப்புங்கற? எனக்கு 1008 குழந்தையாளா? இது டோட்டல் டீம் வொர்க்டா. நீங்க என்ன எப்படி கோத்து விடுறீங்கன்னு எனக்கு தெரியும். அன்னிகளையும் குழந்தையாளுகளையும் அரவணைச்சு சேர்த்துக்கங்க. உங்களை அப்புறம் கவனிச்சுக்கிறேன். வேலை இல்லாதவன் தான், வேலை தெரிஞ்சவன் தான் வீரமானவன். என்ன ஆண்டி டூட்டி பார்க்காம அப்புளுக்கு பாக்குது? என்ன அங்க மேலேயே பார்வை? இதெல்லாம் காசு போட்டு விலைக்கு வாங்கினவங்க தான் அப்படி பார்க்கணும். சித்தாள் விலைக்கு தானே வந்திருக்க? போய் அந்த கலவையெல்லாம் அள்ளி குடுகுடுன்னு 3வது மாடியில் கொண்டு போய் போட்டு வா. போ. யாரை பார்த்து கலவையில சொல்ற? என்னையே கலவையில சொல்றியா? இந்த பிளாட்டோட ஓனர் நானு.
என்ன போய் கலவல சொல்ற? பிளாட் ஓனரா மனுச்சுக்கங்க, நான் தான் மேஸ்திரி. மேஸ்திரியா? அப்ப முட்டிக்கால் போடு. என்னங்க பெட்டெக்ஸ்ல அடிக்கிறீங்க? முட்டிக்காலா போடணும்? இரு இரு, என் வீட்டுக்காருக்கு போன் பண்ணி சொல்றேன். என்னது, உங்க வீட்டுக்காரர் போலீஸ்காரர்? ஆமா. ஐயோ, அவர் என்னை லாடம் கட்டிடுவாருங்க. ஆண்டி, நான் சொல்றத கேளுங்க. யாரு சித்தாலும் யாரு ஓனர்னு தெரியும். தேக்கு மரத்தில் ஆக்கி வைத்த தேகம் இதுதானா? புதுசா? அது ஒண்ணு இல்ல, நம்முடைய காணா காதல் பார்வையிலே முடிஞ்சு போகும்னு பயமா இருக்கு. காணா காதலா? காணா காதல்னா கள்ள காதல். நம்மளுக்குள்ள ஒரு டீலிங் வெச்சுக்கலாமா? நான் ஃபாரின் ஃபிகர். ஃபாரின் ஃபிகர்னா? பர்மா. பர்மா ஃபாரின்ல இருக்கு? சரி 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 சரி, இருக்கட்டும். எனக்கு ஒத்து வர மாட்டேல்ல. கழுத்துல கையில மாட்டி நிக்கிறியா? கழட்டி தர வேண்டியது தானே. நான் மேஸ்திரி. கழுத்துல கையில இப்படி கவரிங்க போட்டிருந்தாத்தான் எல்லாரும் பயப்படுவாங்க, அதுக்கு தான் போட்டிருக்கேன். சித்தாளு, ஒத்து வர மாட்டேல்ல, உன்னை வச்சுக்கிறேன். அதுக்கு தான் என்ன இது? தெரியல. இதுக்குதான் கண்ட இடத்துல உட்கார கூடாதுன்னு சொல்றது. இந்த புக் இந்த